வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் சேனல்ல இருந்து பட்டிமன்ற பேச்சாளர் இனியவன் அலப்பறைகள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ரொம்ப பெருசாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த லியோனி அவர்களுடைய பட்டிமன்றங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த பட்டிமன்றம்லாம் பார்க்குறது கொஞ்சம் கம்மி தான். லியோனி அவர்கள் அவரோட பட்டிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாவை சார்ந்த கருத்துக்கள், சினிமாவை சார்ந்த விஷயங்களை பற்றி தான் அதிகமாக பட்டிமன்றத்தில் பேசுவார். அப்படி அவரோட பட்டிமன்றத்தில் இனியவன் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியார். சினிமா பாடல்களை புரியாத வார்த்தைகளை புகுத்தி தமிழை கெடுக்கிறாங்க, இந்த சினிமா பாடல்கள் புரியாத வார்த்தைகளை சேர்த்து இளைஞர்களை பயங்கரமா கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் அந்த பட்டிமன்றத்துல பேசும்போது, சினிமா பாடல்கள் இளைஞர்களை கெடுக்கிறதே கிடையாது, சினிமா பாடல்களோட உண்மையான அர்த்தங்களை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, புரியாத பாட்டுக்கெல்லாம் இவர் ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிச்சு அந்த பாட்டை அந்த கவிஞன் இப்படிதான் சொல்ல வந்தான், உங்களாலதான் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலாய்ச்சி பேசுவாரு. அவர் சொல்ற அந்த கருத்துக்கள் வந்துட்டு அந்த பாடல்களோட உண்மையான அர்த்தமே கிடையாது, ஆனா அவர் பேசுறதுல அது ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி அவர் என்னென்ன பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு அப்படின்றத பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாலாக்கு டோல் டப்பியமா கண்ணே கங்கம்மா அப்படின்ற பாட்டுக்கு அவர் ஒரு புது விதமான ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்துருந்தாரு. ஒரு மனிதனால இப்படி கூட யோசிச்சு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவரோட விளக்கம் இருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பெண் சமுதாயம் இன்றைக்கு நாட்டில் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாட்டு தான். பெண்கள் சமுதாயம் நல்லா இருக்கணுமா? என்ன சார் சொல்றீங்க? பெண் சமுதாயத்திற்காக எழுதப்பட்ட பாடல்கள் எழுதிருக்கான் பாருங்க. லாலானா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க இனிப்பு கடையோட பேர். லாலா கடை என்னமோ பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம் அப்படின்ற பாட்டு வரும்போது அதுல ஒரு சின்ன பீட் ஒன்று வரும். இந்த பீட்டுக்கு இனியன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் மியூசிக் தானே, எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களோட தியாகத்தை போற்றக்கூடிய ஒரு பீட்டு, அதுக்கான படம் தான் இது அப்படின்னு சொன்னாரு. அது பாருங்க, தியாகத்தை உணர்த்தக்கூடிய எல்லையில் இருக்கின்ற என்னுடைய ராணுவ சகோதரர்களை நினைத்து நினைத்து எழுதி உருகி உருகி எழுத பாட்டு நடுவது எப்படி சார்? அவன் கேட்கின்ற சத்தம் எல்லாம் எதிரி நாட்டுக்காரன். அதே மாதிரி அட்ராட்ர நாகமுக பாட்டுக்கும் குடும்பம் மிஸ் அவரோ போடுற பாட்டுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. சொல்ல முடியுமா சிலப்பதிகாரமா? ஆமா ஆமா, அது அந்த கதவாய் தான். இது என்ன ஒத்துக்கிற மாதிரி இருக்கு? அந்த கவிஞர் கூட இப்படி நினைச்சு எழுதிருக்க மாட்டார் சார். இவ்வளவு எளிமையா வேற யாராலையும் பாடம் நடத்தவே முடியாது, அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாரு இனியவர்கள்.
அடுத்து ஜெமினி படத்துல வந்த இந்த கட்டைய கட்டைய நாட்டு கட்டை அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வரும்போது அப்போ மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு, இதை வந்துட்டு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, எக்கச்சக்க சென்சார் இது. அந்த பாட்டு ரிலீஸ் ஆன போது அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஆனா அவ்வளவு பெரிய பிரச்சனையா இனியவர்கள் எவ்வளவு ஈஸியா கிளாரிஃபை பண்றாரு பாருங்க. நல்லா தானே இருக்கு. பெண் என்பவள் வீட்டிற்கு மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டு கட்டையாக இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்தியாவை தாண்டி நிற்கின்ற இந்த நாட்டுக்கே கட்டையாக இருக்க வேண்டும். வில்லி படத்துல வந்த அந்த டாடி மம்மி வீட்டில் இந்த பாட்டுக்கு ஒரு வழக்கம் கொடுத்தாரு பாருங்க, அது இன்னும் வேற ரகம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட போவோம் இல்ல, வில்லாரா எப்படி பார்த்தாலும் தப்பா தானே இருக்கு. எப்படி சார் இதெல்லாம்? அன்னியன் படத்துல வந்த இந்த அண்டங்காக்க கொண்டக்காரி பாட்டுக்கு அவர் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருந்தாரு. இந்த அளவுக்குலாம் ஒரு மனுஷனால சிந்திக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட விளக்கங்கள் இருந்தது. இவரெல்லாம் வந்திருக்காரு. நடுவர் அவர்களே சில அறிவாளிகள் நல்ல பாட்டு எழுதுறாங்க. அது வந்து ஒரு நம்ம வந்து சமயம் சார்ந்த நிகழ்ச்சினால சமய பாடல்களை தயவு செஞ்சு கொச்சப்படுத்த வேண்டாம். நீங்க பாடின அந்த பக்தி பரவசம் பக்தி பாட்டா மீனாட்சி அம்மனா தேவையில்லை. இதே மாதிரி குஷி படத்துல வந்த நான் பார்த்தேன் அப்படின்ற பாட்டுக்கு அவர் என்ன வழக்கம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா, எங்களுடைய கவிஞர் பாட்டுல எது சொன்னா தெரியுமா, இவ்வளவு பெரிய மகாபாரதத்தை சொன்னான் பாருங்க. மகாபாரதமா? எவ்வளவு பெரிய அர்த்தம் பாருங்க. பெரிய மகாபாரதத்தை சொன்னான். ஒரு பொண்ண ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்ட யாரு, பாஞ்சாலி சிரிச்சா, கௌரவர்கள் 100 பேர் செத்து இசையப்பாளர் என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா, வரி முடிஞ்ச உடனே ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் எப்படி சார் யோசிக்கிறாரு இவரு? இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாரு? நடுவர் அவர்களே, அவங்க சொந்தக்கார பையன் பாபுவும் கூட சேர்ந்து செத்துருக்கா, அதுக்கு என்னத்துக்கு இதுக்கெல்லாம் போய்? பாடல்களை எந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சு ஆராய்ச்சி பண்ணிருந்தா அவருக்கு இந்த பசங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாரு. தாண்டி எட்டாம் அறிவோட யோசிக்கிறாரு இனியவர்கள். எட்டாம் அறிவா அக்கச்சக்க அறிவு அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஆனா நிஜமாவே நாம நின்று ரசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுவும் ஒண்ணு. நான் ரொம்ப ரசிச்சதுனாலதான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இவர் கொடுத்த விளக்கங்கள்லயே எந்த பாடலுக்கான விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரிலாம் யாருமே யோசிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு யோசிக்கிறாரு இவரு. பர்டிகுலரா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது என்ன எந்த சாங் இவர் வந்து பிரீஃப் பண்ணது நல்லா இருந்தா எல்லாமே நல்லா தான் இருந்தது. அது என்ன சொல்றது, எழுதுனா அந்த கவிஞர் கூட இப்படி நினைச்சு அதை எழுதுனாங்களான்னு தெரியல.
இவர் கொடுக்குற விளக்கத்தை பார்த்து அவங்க பெருமை அடைஞ்சுப்பாங்க பழகுது. ஓ அம்மையால தான் இவ்வளவு கவிதை இருக்கான்னு அவங்களுக்கே இப்பதான் தெரியும் போல. நிறைய சிலப்பதிகாரம் மகாபாரதம் எல்லாமே சொல்றது. ஆமா எனக்கு அந்த என்னது அண்டங்காக கொண்டக்காரி அதுதான் எனக்கு இதுவா இருந்தது. அது சொல்றத பார்த்தா நிஜமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா அது சொல்ற அர்த்தம் கரெக்டா இல்ல சிங்க் ஆகுதா. ஸோ ஒருவேளை இருக்குமோ அப்படிதான் நினச்சி அவ்வளோ அவங்களோன்னு நம்மளே யோசிக்க வச்சிடறாரு. இத்தனைக்கே ஒரு வாத்தியார் வேற. ஸோ இவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே லக்கி. ஏன்னா ஈஸியாக புரிய வச்சிருவாரு. இந்த சாங்கில் இருக்க அர்த்தத்தையே இந்த அளவுக்கு ப்ரீஃப் பண்ணுறாருன்னா பாட புத்தகத்தில் இருக்கிறதுலாம் இன்னும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிய வைப்பாருன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி சாங் இதுவா இதுவாக சொல்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாகவே புரியும். இவர்கிட்ட படித்தா கண்டிப்பாக தமிழ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம், நல்லா புரிய வச்சிருவாரு. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அது சொல்கிற விதம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி இவரை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், இப்படி ஒருத்தர் இருக்காருன்றதே இந்த வீடியோ மூலம் தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து முன்ன பழசில் பார்த்த ஞாபகம். ஆனால் ரொம்ப நாளாக பட்டிமன்றம் இப்போ இதெல்லாம் வர்றதே இல்லை இல்லையா. ஸோ விட்டாச்சு. இப்போ திரும்ப பார்க்குறப்ப தான் ஞாபகம் தான். ஆனால் இவ்வளோ பேசியிருக்காரு இவர், இந்த சாங்லாம் ப்ரீஃப் பண்ணியிருக்கான்றது இப்போ தான் தெரியும். ஓகே எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.